திருப்பத்தூர் மாவட்டம் திருநாப்பாட்டு ஊராட்சிலேருந்து பேசுகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சார். காலையில் போனவன் என் பையன் அந்த ஒயன்ஸ் தறக்குறாங்கன்ட்டு காலையில் போனவன் எனாத்தையும் எடுத்துகிட்டு போய் போட்டு எனாத்தை குடிக்கிறான்னே தெரில. கொடுத்தா 1000 ரூபாய், ஒரு மாதம் ஆச்சு 1000 ரூபாய் கொடுத்தா அதை அன்னைக்கே சரியாக போச்சு. இன்னும் நாங்கள் குழம்பு என்ன பண்ணலாம், சாறு என்ன பண்ணலாம், சோறு என்ன பண்ணலாம் எதுவுமே கிடையாது. காத்தால் போனவன் அவன் வந்தானா வரலன்னு கூட தெரியாது. ஒரு ஸ்கூல் தரக்கூடாது, ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாது, ஒரு சாவு பண்ணக்கூடாது, ஒரு பண்டகை பண்ணக்கூடாது, 4 பேர் ஒரு கடை தரக்கூடாது, ஒரு ஜவுளி கடை தரக்கூடாது, எதுவுமே தரக்காம இந்த ஒயன்ஸை மட்டும் திறந்து வச்சுக்கினா அதுக்கு எந்த துட்டை கொண்டாந்து கொட்டு வாங்கிட்டு வீட்டுக்கிட்டலாம் திருடினு போய் தான் உங்களுக்கு கொடுத்துக்கணும். அதுக்கு தான் இந்த ஒயன்ஸை திறந்து வச்சுருக்கிறீங்க. எங்களோட உயிர், எங்களோட சதை, எங்களோட ரத்தம், எங்களோட மூளை இத்தின்னா சதர்ந்து பத்தாது. இதுக்கு மேலே செதிரி நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த இல்லாதவங்க இந்த காலத்தில் இந்த கொரோனா வந்து 3-4 மாதமாக வீட்டுலேருந்துன்னு நீ ஒரு 1000 ரூபாய் போட்டு விட்டேன். அந்த 1000 ரூபாய்க்கு எத்தி நீ சொத்தல் அன்னைக்கே பத்தல. அது நாங்கள் கஞ்சிலாத தண்ணிலாத கஞ்சி குடிச்சுமா குடிச்சுமான்னு கூட தெரில. போன பிள்ளைங்க வந்துச்சா வரலன்னு கூட சத்தியமே உண்மையிலே காத்தழுந்து எனக்கு அவன் மேலே இருக்குது. எனக்கு அவன் ஏற்கனவே குடிச்சு குடிச்சு மென்டல் ஆயிட்டான். அந்த மென்டல் எடுத்துட்டு போய் இல்லாத நேரத்தில் நான் என்னத்த வச்சு காப்பாத்துறது. அவனுக்கு அதை குடிச்சா சிரிச்சுக்க ஏறிக்குது. என் மனசார இதை நான் உண்மையாக சொல்றேன். இந்த உலகத்தில் எத்தினி மக்கள் ஆளும் இந்த மாதிரி நேரத்தில் இதை மட்டும் திறந்து வச்சுக்கிறீங்களே, அப்போ கீரத்தில் அதெல்லாம் திறந்தாதானே போய் சமாளிச்சுன்னு வந்து அதில் கொடுக்கறதுக்கு எண்ணுமே ஓடாத அதை மட்டும் திறந்து வச்சுக்கணும். அவன் என்னத்தை எடுத்துன்னு வந்து குடிப்பான். ஆ சொல்லுங்க நீங்களே, அவன் என்னத்தை எடுத்துன்னு வந்து குடிப்பான்? என்ன வச்சுருக்கிறோம் இருக்கிறோம் பரவாயில்ல, எதையோ வச்சோ குடிப்பான். இந்த இல்லாத ஏழை மக்களெல்லாம் என்னத்தை வச்சு கொடுக்குவோம்? 1 கிராம் நெகையில கூட நாங்கள்லாம் வக்கில் அமைக்கிறோம். குடிக்கிற கஞ்சிக்கே வக்கில் அமைக்கிறோம். வீட்டில் அவன் என்னத்தை திருடினு போயிடுவான்? அவனுக்கு 4 புள்ளை, அவனுக்கு 4 புள்ளை. அந்த 4 புள்ளைக்கெல்லாம் யார் கஞ்சி ஊற்றுவாங்க? எங்களுக்கு வயசாச்சுன்னு இந்த ஏறி வேலைக்கு மாறான்றாங்க. நாங்கள் எப்படி கஞ்சி குடிக்கிறது நீங்களே சொல்லுங்க. இதுக்கு பதில் உடனடியாக வந்தாகணும், இல்லைனாக்கா நாங்கள் அனுப்ப வேண்டிய இடத்துக்கு நல்லா அனுப்புவோம். இதுக்கு